வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஸோ இன்றைக்கி டேவோட ஓட்டிங் அனலைசஸ் யாருக்கு எந்த நிலமையில் இருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34,000 அன்அஃபிஷியல் ஓட்டிங் உழுந்திருக்கு. அதில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33% 10,811 ஓட்டுகள் கிட்ட நெருங்கிட்டார் பிரதீப். ஸோ அவர் விளையாடுற கேம் பிளே வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் யோசிச்சு விளையாட முடியுமா, ரூல் புக்கை பேஸ் பண்ணி இப்படிலாம் விளையாட முடியுமா அப்படின்ற மாதிரி பல விதத்தில் வந்து ஆடியன்ஸை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வகையில் தான் இவருக்கோட ஐப் வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே போகுது. பட் ஒரு சில விஷயங்கள் தவறுதலா இருந்தாலுமே இவர் பண்றதுல ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா அப்படின்ற விதத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பக்கம் ஓட்டு விழுந்துட்டே இருக்காரு. முதல் இடத்துல பிரதீப், நெக்ஸ்ட் ரெண்டாவது இடம் 18.98%, 6,500 ஓட்டுகள் கிட்டத்தட்ட பாதி. பார்த்துங்களேன், பிரதீப்போட பாதி ஓட்டுகள்னு வச்சுக்கலாம். பட் நிக்சனோட கிராஃப் வந்து ஃபஸ்ட் வீக் சூப்பராக இருந்தது, செகண்ட் வீக்கு இங்கே வந்த பிறகு கொஞ்சம் டவுன் ஆச்சு. ஸோ இந்த வாரம் ஏறும்னு நினைக்கிறேன். பட் நிக்சன் அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு கொஞ்சம் மாற்றணும் அப்படின்றதாக அவர் கேம் பிளே விட்டு கொஞ்சம் போன மாதிரி, தள்ளி போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. கூடி சீக்கிரத்தில் அந்த ட்ராக்ல வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஷு 9.68%, 3,000 ஓட்டுகள் இருக்குது கிட்டத்தட்ட. பார்த்தீங்கன்னா பிரதீப்போட பாதி நிக்சன், நிக்சனோட பாதி ஐஷு, அந்த நிலைமையில் தான் இருக்குது. ஐஷுவோட கேம் பிளே ஃபஸ்ட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தாங்க, போன வாரம் வந்து வைலண்ட்டாக இருந்தாங்க. இந்த வாரம் வந்து டாஸ்கில் பங்கேற்கணும், இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, நான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன் முதல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல மணிச்சந்திரா 8.56%, 2,900 ஓட்டுகள் கிட்டத்தட்ட. ஐஷுக்கும் இவங்களுக்கும் 400 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் மணிச்சந்திராவுக்கு ஓட்டுகள் வந்து எல்லாமே ரவீனாவை சார்ந்து வர ஓட்டுகளாக தான் நான் பார்க்குறேன். மணிச்சந்திரா வீட்டுக்குள்ளே அந்தளவுக்கு எதனா இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காரான்னு தெரில, பாட்டு போடுறாரு, டான்ஸ் ஆடுறாரு, அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரில. உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து விசித்ரா 8.4%, மணிச்சந்திராவுக்கும் விசித்ராவுக்கும் ஒரு 100 ஓட்டுகள் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ விசித்ரா என்னென்னா ஓப்பனாக பேசுகிறாங்க, யார்கிட்டையும் போய் பின்னாடி பேசுறதில்ல, எதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுறது. அது மட்டும் இல்லாமல் தப்புன்னு ஒன்றுறதா அதுக்கப்புறம் வந்து சாரி கேட்டுறாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க கேம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாமல் விளாட்றாங்க. பட் தெரியாமல் விளையாடுறதே கரெக்டான கேம் ட்ராக்ல போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அடுத்து விக்ரம் 6.54%, 2,200 ஓட்டுகள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கும் விக்ரமுக்கும் ஒரு 600 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. விக்ரம் போன வாரம் சொதப்பிட்டார், அந்த கேப்டன்சி ஒழுங்காக பயன்படுத்தலை, பொறுமை அப்படின்ற பேர்லேயும் ஹேண்டில் பண்ணி போயிட்டு இருந்தார். ஸோ அதில் நிறைய பேருக்கு மாற்று கருத்தில் இருக்கலாம், இவர் போல்டாக பேசியிருக்கலாம், ஓப்பனாக வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த இடத்துல இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து வினுஷா 4.24%, 1,400 ஓட்டுகள். ஸோ வினிஷாவும் பெருசாக தெரிலங்க. ஸோ அவங்க இந்த கேமே புரிதல் இல்லை, இது வரைக்கும் புரிதல் இருந்திருக்காங்க, இன்னிலேருந்து புனிதலோடு ஆடுவாங்களா அப்படின்றது பார்க்கணும். ஏன்னா வீட்டு வேலை செய்கிறது இங்கே வந்து வேலை செய்கிறதே குறிக்கோளாக வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவங்களுக்கு கேம் புரிஞ்சிருக்கு, அடுத்த வாரங்களில் எப்படி போகிறாங்க அப்படின்றது இதை வச்சு தான் தெரியணும். அடுத்து மாயா 3.86%, கிட்டத்தட்ட 1,300 ஓட்டுகள். ஸோ மாயா போன வாரம் கண்டென்ட் கொடுத்ததே மாயா தான் நான் ஓப்பனாக பல இடத்துலையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா மாயா கிட்டேருந்து அந்த காசிப் பேசினாலும் சரி, அவங்க தப்போ ரைட்டோ நான் இதுதான் பண்ண போகிறேன்றதை பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் ஒரு பக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ கமல் சார் எபிசோடில் பயங்கரமான ரோஸ்ட்டு. பட் அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற விதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பக்கம் ஓட்டு வருது. அடுத்து அக்ஷயா 3.17%, போரிங் கண்டஸ்டன்ட் சொன்னதுக்கப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருந்தது. இப்போ நாமினேஷனில் வேறு இருக்காங்களா, ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்காங்க. வெளிப்படுத்துவாங்களா அப்படின்றது இந்த நாமினேஷன் ஒரு பயத்தில் இருக்கிறதாலே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து விஜய்வர்மா 2.53%, ஃபஸ்ட்டு வாரம் வந்து கேப்டன்சி வாங்கினார், அதுக்கப்புறம் நல்லா பண்ணார். ஆனால் செகண்ட் வாரம் அந்த கமல் சார் எபிசோடில் திட்டு வாங்கினதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆகிட்டு அவர் இருக்கிற இடம் தெரியாமையே போயிட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வாரம் வேறு அவருக்கு கால் இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ, இந்த மாதிரி பல இஷ்யூ இருக்குது, அதை பேஸ் பண்ணி அவர் எலிமினேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மக்களே அப்படின்ற மாதிரி தோணுது. கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா பூர்ணிமா 2.48%, கிட்டத்தட்ட 800 வாக்குகள். பூர்ணிமா வந்து விஜய்வர்மாவை கம்பேர் பண்ணும்போது பூர்ணிமா பரவாயில்ல, அவங்களோட கேம் பிளே விளையாடிருக்காங்க, காசி பேசியிருக்காங்க, இதெல்லாம் இருக்கும், அவங்களுக்காக அவங்க விளையாடிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது போன வாரம் நிறைய ரூல் பிரேக்கு, விதிமுறைகள் இதெல்லாம் மீறி இருக்கிறதால பூர்ணிமா கூட வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷயா, விஜய்வர்மா மற்றும் பூர்ணிமா. இதில் மோஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பு என்ன பொறுத்தவரையும் விஜய்வர்மாவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு யாராக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.